சுவாமி தரணம் பிறருக்கு செய்யக்கூடிய சிறிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய திருப்பணிக்கு சமம். அதுபோல ஒரு திருப்பணி செய்ய வாய்ப்பளித்த அனைத்து ஐயப்பர் பக்தர்களுக்கும் தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பிலாக மிகப்பெரிய வணக்கங்கள். சாமிமார்கள், இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஐயப்ப பக்தர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான காணொலி. ஸோ என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், மண்டல மகரவிளக்கு வந்து பக்தர்களுக்கு அனுமதி இருக்குது, நிறைய தளர்வுகள் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 16, 17, 18 வந்து நிறைய சாமிங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய சாமிங்க புக் பண்ண ட்ரை பண்ணால் அது புக்கிங் ஆகாத மாதிரியே வந்து சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16, 17, 18 வந்து பக்தர்களுக்கு அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து அங்கே வந்து கேரளாவில் தொடர்ந்து கனமழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பக்தர்களுக்கு அனுமதிக்க தேவையில்லை, வழக்கம் போல் பூஜைகள் வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த 16, 17, 18 புக் பண்ண சாமிங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பேடு பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பேடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 16 அந்த தேதியில் புக் பண்ணவங்க அதுலேருந்து 7 நாள் வந்து பேக்கில் போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த 7 நாளுக்குள்ளே எந்த தேதி வயசுலேயும் சாமி தரிசனத்தை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 17 அதேமாதிரி தான், அதுலேருந்து ஒரு 7 நாள் நீங்கள் எந்த தரிசனம் எந்த தேதி வயசுலையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 18 சேம் அதே மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில், 18 அப்புறம் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அங்கே சபரிமலையில் வந்து இந்த தொடர்ச்சியாக வந்து பக்தர்களை வந்து அனுமதிக்கிறத வந்து மறுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து, அது நம்ம கையில் கிடையாது. திக்கற்றோருக்கு வந்து தெய்வம் துணை அப்படின்ற மாதிரி வந்து தெய்வத்தை வந்து நம்ம வேண்டிக்குவோம். ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து மழை வந்து வேகமாக வந்து நின்றுட்டு உடனே பக்தர்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கணும் சாமி தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு சாமி வந்து ரொம்ப நேரமாக வந்து எங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ ஒரு 2 hours ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டுறாரு. அதாவது பார்த்திங்கன்னா, சாமி வந்து பம்பையில் வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களா, அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிருக்கிறதுனால பக்தரவே வந்து அனுமதிக்க வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கும்போது யாருமே சரி அந்த இடத்துல நீங்களே இருந்தால் கூட வந்து அனுமதி கொடுக்க தான் மாட்டீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து அந்த மழை குறையும் போது கட்டாயம் அனுமதி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான பர்மிஷன் இருக்குது. ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளோட சேஃப்டிக்கு தான் வந்து பம்பையில் குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயம் வந்து கிடைக்கும், மழை குடிசீக்கிரம் நிறுத்துவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 18 அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும்னா அப்டேட் நான் கொடுத்துருவேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கட்டாயம் வந்து 18 அப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் மறுபடியும் வந்து போஸ்ட்பேட் பண்ணுவாங்களா இல்லை இதோடு ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும். சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா.